அன்பமகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போறீங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல பழைய டிஷர்ட்டை வச்சு என்னென்னலாம் ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு 5 ஐடியா நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து ரேஷன் புடவை வந்து இருக்கு, அதை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நான் ரேஷன் புடவை வச்சு தான் நான் செய்ய போறேன். ஆல்ரெடி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ரேஷன் புடவை வச்சு பெட் கவரு, அதுக்கப்புறம் தலகாணி உரை, ஸ்க்ரீனு, இந்த மாதிரி துணியெல்லாம் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாமே மிஷின் தேவைப்படும். மிஷின் யூஸ் பண்ணாம எல்லார் வீட்லேயும் பயன்படுற மாதிரியான ஒரு பொருள் தான் நம்ம செய்ய போறோம். மேட் தான் நம்ம செய்ய போறோம். மழை டைம்ல இந்த மேட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். மேட் நனைஞ்சிருச்சு அப்படின்னா காயறதுக்கும் லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி புடவைங்க, இந்த ரேஷன் புடவை தான் வச்சு நம்ம செய்யணும்னு இல்லை, நான் இப்போ வந்து ரேஷன் புடவை வச்சு செஞ்சு காட்டுறேன். உங்ககிட்ட வேற ஏதாவது புடவைங்க பழசு இருந்ததுனாலும் நீங்க அதை வச்சு நீங்க செய்யலாம். இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நமக்கு ஒரே ஒரு சேஃப்டி பின் வேணும். கட் பண்றதுக்கு வந்து சிசர், இந்த மாதிரி பெரிய டைலரிங் சிசர் தான் வேணும் அப்படி இல்லை. நார்மலாக நம்ம பால் பாக்கெட் கட் பண்ணலாம் யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி நார்மல் சிசரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாரியோட ரெண்டு எண்டு இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் சரிசமமா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. புடவைய ரெண்டா மடிச்சுட்டு இந்த சென்டர்ல நம்ம கட் பண்ணிப்போம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்படி இழுத்துட்டீங்கனாலே சரிசமமா உங்களுக்கு கிழிஞ்சிருவோம். இந்த பார்டர்ல மறுபடியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ புடவை வந்து ரெண்டா கட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு பீஸை இந்த மாதிரி, அதாவது ரெண்டு பார்டர் பக்கமும் சேர்ற மாதிரி ஃபர்ஸ்ட் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இதை நம்ம மடிச்சிடணும். மறுபடியும் இதை ரெண்டா மடிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 8 பீஸ் கிடைச்சிருக்கும். இந்த 8 பீஸ்லையும் ஃபர்ஸ்ட் 4 பீஸ் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டர் இது வரும். இதுல கொஞ்சமா இப்படி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு ஒரு இதுலயும் வந்து மடிப்பு இருக்கு இல்லையா, ஜாயின் இருக்குல்ல, இந்த இதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ 8 பீஸையும் தனித்தனியா நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். எட்டாம் மடிச்சதுக்கு அப்புறம் இந்த சைட்லயும் இந்த சைட்லயும் வந்து நம்ம ஜாயிண்டா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து 8 பீஸ் அந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி தனியா வந்துடும். இப்போ வந்து இதை நம்ம கிழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லா பிரிச்சிருங்க. இப்போ பிரிச்சாச்சு, கொஞ்சம் வந்து இப்போ கட் பண்ணிருக்கோம்ல, இதை வந்து இப்படி ஃபுல்லா வேஸ்டிங்க அப்படின்னா ஃபுல்லா கிழிஞ்சிடும். ஸோ ஒரு பீஸ் வந்து இப்ப தனியா நான் எடுத்துட்டேன். இதே மாதிரியே 8 பீஸையும் நம்ம தனியா எடுத்துக்கலாம். ரெண்டாவது பீஸ் எடுத்துக்கலாம். எட்டு பீஸுமே நான் வந்து கட் பண்ணிட்டேன். இதில் பார்டர் பீஸ் வந்து தனியாக ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கார்னரில் கொடுத்தோன்னா பார்டர் அழகாக இருக்கும். மீதி பிளைன் பீஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு பாதி புடவை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் 8 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் எடுத்துட்டு இதை வந்து மடிச்சுக்கணும். கொஞ்சம் சின்னதாக மடிச்சிட்டு சேஃப்டி பின் இதில் போட்டுடலாம். அவ்வளோதான், ஒரு எண்டில் வந்து சேஃப்டி பின் போட்டிருக்கோம். இப்போ இன்னொரு எண்டில் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 3 விரல் வச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாக இப்படி சுருக்கிக்கிட்டு 1, 2, 3 சுற்று சுற்றிக்கோங்க. 3 விரல் 3 சுற்றியாச்சு. இப்போ இந்த எண்டில் இருக்கிற இந்த சேஃப்டி பின் குத்துனது இருக்கு இல்லையா, இதை வந்து இங்கே நடுவில் ஹோல்ஸ் இருக்குல்ல இந்த கேப்பு, இது உள்ளே விடணும். மேலேருந்து கீழே விடணும். இங்கே பாருங்கள், இந்த சேஃப்டி பின் குத்திருக்கிறதுல இங்கே மேலேருந்து இந்த கையில் நம்ம பிடிச்சிருக்கிறதுல இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு கீழ்ப்பக்கம் எடுக்கிறோம். அவ்வளோதான், கீழ்ப்பக்கம் எடுக்கும் போது இந்த எக்ஸ்ட்ரா துணி கீழே இருக்கணும், அப்போ தான் அந்த நாட் வந்து கரெக்டாக வரும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாட் மாதிரி வந்துடும். அவ்வளோதான்.
ஸோ இதே மாதிரி இப்போ அடுத்தது நான் போடுறேன் பாருங்கள். இந்த சேஃப்டி பின் குத்தி இருக்கிறது மேல் பக்கம் விட்டுட்டு கீழ்ப்பக்கம் எடுக்கணும், அவ்வளோதான். கீழ்ப்பக்கம் எடுக்கும் போது இந்த துணியெலாம் கீழே இருக்கணும், இந்த விதம் இப்படி மேலே எடுக்கணும். இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு நாட் மாதிரி வரும். டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் அடுத்தது எடுத்துக்கோம். இதே மாதிரியே சென்டரில் விட்டு அதுக்கப்புறம் அப்படியே இழுக்க வேண்டியதான். அகைன் மறுபடியும் இந்த சேஃப்டி பின் போட்டுருக்கிறது அப்படி குத்திட்டு இழுக்கணும். மறுபடியும் அதே மாதிரியே தான். இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இவ்வளோ தானே, இதே மாதிரியே செஞ்சுக்கிட்டே வந்தால் அவ்வளோ தானே முடிஞ்சிடும் அப்படின்னு இல்லை. இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா துணி ஜாயின் பண்ணும் போது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு அடுத்தது சொல்வேன். அதுக்கப்புறம் இது ரவுண்டு பெருசாக்குறதுக்கும் அடுத்தது நான் சொல்லுவேன். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ ஒரு ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இதை அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி மூணு ரவுண்ட் எடுத்துக்கோங்க. இதோடு நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ரவுண்டு நெக்ஸ்ட்டு தேர்ட். இப்போ இங்கே தேர்ட் ரவுண்ட் நம்ம பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி வந்து எக்ஸஸாக இல்லை. இப்போ நம்ம ஜாயிண்ட் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு போட்டுடலாம், அதுக்கப்புறமா நம்ம ஜாயிண்ட் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி கீழே ப்ரெஸ் பண்ணி வச்சு இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த நாட்டில் அதே மாதிரி மேலே விட்டுட்டு இப்படி கீழே எடுத்துருங்க. இப்போ நம்ம நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னொரு பீஸ் எடுத்திருக்கேன். இந்த பீஸில் இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு 2 இன்ச் கேப்பில் மறுபடியும் இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த கார்னரில் இப்படி கட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். இதே மாதிரியே இதுலேயும் நம்ம செய்யணும். இப்போ நான் இதுலேயும் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுருங்க. மடிச்சுட்டு ஒரு 2 இன்ச் கேப்பில் அகைன் இதை இந்த மாதிரி இப்படி மடிக்கணும். இந்த கார்னரை வந்து சின்னதாக இப்படி ஒரு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டோம்னா இப்படி வந்து ஹோல்ஸ் வரும். இந்த புதுசாக ஜாயின் பண்ணுற துணியில் ஒரு சைடில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம், இன்னொரு சைடில் வந்து நம்ம சேஃப்டி பின் போடணும். சேஃப்டி பின் போடுறதுக்கு ஃபஸ்ட்டே நான் காட்டியிருந்தேன், இந்த மாதிரி சின்னதாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு சேஃப்டி பின்னை போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த ஹோல்ஸ் மேலே புதுசாக நம்ம ஜாயின் பண்ணுற துணியோட ஹோல்ஸ் இதை வச்சாச்சு. வச்சுட்டு இந்த எண்டில் வந்து நம்ம சேஃப்டி பின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சேஃப்டி பின் போட்டதை கீழ் பக்கமாக விட்டுட்டு மேல் பக்கம் இப்படி எடுக்கணும். நான் இதில் வந்து எதையுமே ஜாயின் பண்ணல, இந்த துணியில் மட்டும்தான் செய்கிறேன். இப்படி பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக டைட்டாக இழுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து நாட்டு விழுந்துச்சு. இதுக்கப்புறம் பிரிஞ்சு வராது. செகண்ட் ரவுண்ட் செய்யும் போது இந்த ரவுண்டு கொஞ்சம் பெருசாக்கணும், அதனால் நம்ம வந்து டபுள் நாட் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாட் போட்டிருப்போம் இல்லையா, அதோட வளைவு இருக்கும், அது கூட நம்ம மேலே வந்து 3 சுற்றி இருக்கும். இப்போ நான் அதில் காட்டிகிட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாட் போட்டிருக்கோம், அதோட வளைவு, அதுக்கப்புறம் 3 சுற்றி இருக்கும். சுற்றினதுக்கப்புறம் இப்போ நாட் போட போகிறோம். ஸோ அந்த 3 சுற்றி சுற்றின துணி ஃபஸ்ட்டு போட்ட நாட்டுக்குள்ளே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அது உள்ளே விட்டு எடுத்து இப்போ வந்து நம்ம ஒரு நாட் போட்டுட்டோம். இப்போ அதே மாதிரியே ஃபஸ்ட்டு போட்ட நாட்டுக்குள்ளேயே இன்னொரு வாட்டியும் போடணும். ஸோ டபுள் நாட் போடணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு போட்ட நாட்டோட வளைவு இருக்கும், அங்கே ஒரு கேப் இருக்கும், அதில் தான் விட்டு எடுக்கணும். நடுவில் இருக்க ஹோல்ஸில் விட்டு எடுக்கக்கூடாது. இதே மாதிரியே கண்டினியூஸாக போடலாம். நாட் வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி கையால் நல்லா பிடிச்சிட்டு நாட் போடணும். கண்டிப்பாக ஒரு நாட்குள்ளே 2 நாட் போடுங்க, அப்போ தான் ரவுண்ட் வந்து பெருசாகும். செகண்ட் ரவுண்டில் தான் 1 நாட்குள்ளே 2 நாட் போடணும். தேர்ட் ரவுண்டு போடும்போது சிங்கிள் நாட் போட்டால் போதும். நான் அடுத்தடுத்தது நான் சொல்கிறேன் எந்த ரவுண்டுக்கு எத்தனை நாட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போது செகண்ட் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கார்னர் வந்து அளவு மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அடையாளத்துக்கு நான் அங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கிறேன். அந்த இடம் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் டு எண்டிங் பொசிஷன் வரும் அந்த இடத்துக்காக. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு மூணு சுற்று சுற்றணும்ல, அதே மாதிரியே இதை நல்லா கீழே வச்சுட்டு மூணு சுற்று வந்து சுற்றிக்கலாம். ரொம்ப டைட்டாக இழுக்காமல் கரெக்டாக அந்த ரவுண்டில் வர்ற மாதிரி அந்த சாரியை வச்சு மூணு ரவுண்டு சுற்றிருங்க. இப்போ வந்து நம்ம நாட் வந்து சிங்கிள் நாட்டு தான் போடணும். செகண்ட் ரவுண்டில் டபுள் நாட் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த கார்னரில் ஒரு ஒரு ஹோல்லையும் ஒரு ஒரு நாட்டு போட்டால் போதும். சைடில் நம்ம சுற்றியிருக்கோம் இல்லையா, அந்த சாரி வந்து உங்களுக்கு முன்ன பின்ன போகுது, கையில் சரியாக பிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் அந்த துணியோடு சேர்த்து கீழே கார்னரில் ஒரு சேஃப்டி பின் வேணால் போட்டுக்கலாம். இப்போ ஃபோர்த் ரவுண்டு, இதுக்கும் வந்து மூணு சுற்று சுற்றிட்டு அதே மாதிரியே டபுள் நாட் போடுங்க. அதாவது செகண்ட் ரவுண்டுக்கு டபுள் நாட்டு, தேர்ட் ரவுண்டுக்கு சிங்கிள் நாட்டு, திருப்பி ஃபோர்த் ரவுண்டுக்கு டபுள் நாட்டு. இப்போ ஃபிஃப்த் ரவுண்டு மூணு சுற்று சுற்றிட்டு சிங்கிள் நாட் போடணும். இப்போ சிக்ஸ்த் ரவுண்டு, இதுக்கும் மூணு சுற்று சுற்றிட்டு டபுள் நாட் போடுங்க. அவ்வளோதான், நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். எனக்கு இவ்வளோ பெருசு போதும் அப்படிங்கிறதால உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும்னா நீங்கள் அடுத்தடுத்த ரவுண்டு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டே போகலாம். ரெட்டப்பட நம்பர்னு சொல்லுவோம்ல, 2, 4, 6, 8 இந்த மாதிரி வர்ற இடத்துல டபுள் நாட்டாக போட்டுக்கோங்க. சிங்கிள் டிஜிட் நம்பர் சொல்லுவோம்ல, 1, 3, 5 இந்த மாதிரி வரும்போது சிங்கிள் நாட் போடணும். இப்போ நம்ம முடிச்சு போட்டுடலாம். ஊசியில் நூல் கோத்துட்டு நம்ம நார்மலாக துணி தைக்கும் போது முடிச்சு போடுவோம்ல, அதே மாதிரி தான் நூலோட எண்டில் ஒரு முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ இந்த சாரியோட எண்டு இருக்குல்ல, நம்ம பின்னனதோட எண்டு, அதை வந்து பின்பக்கமாக வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த பின் இருக்கிற சாரியோட துணியோட சேர்த்து மேலே இருக்க அந்த எண்டு துணியை வச்சு ஊசியில் குத்தி எடுத்துட்டு ஊசி மேலே ஒரு 2-3 தடவை நூலை சுற்றிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி 2 வாட்டி நாட் போட்டுட்டோம்னா டைட் ஆகிடும், அவ்வளோதான், கட் பண்ணிடலாம். பார்டர் பீஸ் கட் பண்ணி தனியாக வச்சுருந்தோம்ல, அந்த பீஸ் வந்து நான் லாஸ்ட் லைனில் கொடுத்துருக்கேன், முடிச்சில, அதனால தான் வந்து கொஞ்சம் கலராக தெரியுது. உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் சாரி இருந்ததுன்னா நீங்கள் 2 கலர் சாரியை கூட மிக்ஸ் பண்ணி போடலாம், பார்க்க நல்லாயிருக்கும். மிஷின் யூஸ் பண்ணாமல் வெறும் சேஃப்டி பின் மட்டும் வச்சு ஈஸியாக இந்த மேட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மேட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் செஞ்சிட்டதுக்கப்புறம் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். தண்ணி வந்து உரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து காட்டன் சாரியில் செய்யலாம். இந்த சாரியில் அந்தளவுக்கு தண்ணி உரியுமான்னு தெரியல, ஆனால் மண் இந்த மாதிரி கால்லாம் நம்ம தொடச்சிட்டு வரணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். நல்லா லைஃப் வரும், 1 இயர் 2 இயர் கூட நல்லா உழைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியே வேறு ஏதாவது கிராஃப்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்களுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. வேறு ஒரு பியூட்டி டிப்ஸ் அப்படி இல்லைன்னா விலாக் கிராஃப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.